ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, ஸோ மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம இனிமேல் தான் போக போகிறோம். பிகாஸ் லாங்குவேஜ் பேப்பர்லாம் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கும். அது முதல்ல மேக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்பலாம் பயப்படாதீங்க, நம்மளுக்கு 4 நாள் கிட்டே லீவு இருக்கும். ஸோ பயப்பட வேணாம், பொறுமையாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் சூப்பராக எழுதிடலாம். அதுக்கான மாஸ்டர் பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், அதுக்கு முதல்ல மெயின் சப்ஜெக்ட் என்டர் ஆகிறத நினச்சி பயப்படாமல் ஐ கேன் ஐ வில் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. PDF and Centum Plan video ஒன்று வரும், அதையும் பாருங்க. அதை முடிச்சுட்டு அதில் இருக்கிறத எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சென்டம் எடுத்துடலாம். லைவ் செக்ஷன்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்றதை இப்போ பார்த்துடலாம். 28 ஈவினிங் வந்து 7:00 வந்து சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம், ப்ளஸ் மென்டியும் பார்க்க போகிறோம். அண்ட் 29 அன்னைக்கு சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 5 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம், ப்ளஸ் அந்த அன்னைக்கும் வந்து ஒரு மென்டி இருக்கு. தென் 13 சாப்டர் 2 and 3 பார்க்க போகிறோம், அதோட 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் 31st அதாவது லாஸ்ட் டே வந்து ரிமைனிங் இருக்க 3 chapters 7, 4 and 8 இந்த 3 chapters இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு ஓவராலாக எல்லாம் முடிச்சுட்டுங்கிற தைரியத்தோட எக்ஸாம் எழுத போகிறோம். தமிழ் எக்ஸாம் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம்லேயே நீங்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, உங்களுக்குள்ளே இருந்த எல்லா பயமுமே போயிருக்கும், கரெக்டாக இல்லையா? ஸோ மேக்ஸ் எக்ஸாமுக்கு வெறும் 8 chapters தான், டக்குன்னு ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட மாட்டோமா? அண்ட் நீங்கள் இந்த லைவ் செஷன்ஸ் ஒன்று விடாமல் அட்டன் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக, அதுவும் சாப்டர் வைஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு லைவ் செஷனை கூட அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அண்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு மேம் என்ன பண்ணுறது மேம் இப்பெல்லாம் டவுட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் போங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா லைவ் செஷனை கொஞ்சம் ஸ்பீட் வச்சு பார்த்துருங்க. நோ மோர் எக்ஸ்கியூசஸ். நம்ம எக்ஸ்கியூசஸ் எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அன்னைக்கே நம்ம டோர் ஸ்டெப்பில் சக்ஸஸ் வந்து நிற்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம 100 லேர்னிங் சேனலோட எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக மார்க்ஸ்லையும் சூப்பராக மார்க்ஸ் எடுத்துடலாம். ஆல் தி பெஸ்ட்.